கர்த்துடைய ஜனங்களே தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கடனுக்கு பயந்து மனுஷர்களுக்கு பயந்து எதிர்காலத்துக்கு பயந்து சூழ்நிலைக்கு பயந்து 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 வாழ்கிற வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடப் போவதில்லை என்று கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்து இருபதாம் வருஷம் முதல் மாதத்தை கடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நந்தியுள்ள இருதயத்தோடு இந்த ரெண்டாவது மாதத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்து இருபதாம் வருடம் பிப்ரவரி மாதம் இந்த ரெண்டாவது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் ஆதியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் கருத்துடைய ஜனங்களே தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி எத்தனை விதமான எதிர்ப்புகள் எழும்பினாலும் சரி எத்தனை விதமான சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்தாலும் சரி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் நிச்சயமாய் அவர் உங்களை கைவிடுவதில்லை இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம் இந்த வசனத்தை ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்லுகிறார் யாக்கோபு இந்த வசனத்தை பெற்றுக்கொள்ளுகிற சூழ்நிலை எப்படி இருந்து தெரியுங்களா தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து ஏற்கனவே அவன் தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினார் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றுகிறார் ஒரு எத்தனாகன வாழ்க்கை அந்த யாக்கோபுக்கு இருந்தது தன்னுடைய உயிருக்கு பயந்து எதிர்காலம் போயிடுமோ என்ற ஒரு பயத்தோடு கூட ஒரு பயத்தின் மத்தியில் எப்படி மனுஷர்களை நான் சந்திக்க போறேன் என்ற ஒரு பயத்தோடு கூட தன்னுடைய ஊரை விட்டு வெளியே போகிறத நம்ம பார்க்கிறோம் பயத்தோடும் கூட நடுக்கத்தோடும் கூட என்ன நடக்குமோ என்று பதறி சூழ்நிலைக்கு பயந்து ஓடுகிறத நாம் இங்க பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் அந்த யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுகிறார் நான் இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் அது மாத்திரமல்ல அதோடு கூட அவர் சேர்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில் என்று அருமையான தெய்வ ஜனங்களே ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கடனுக்கு பயந்து மனுஷர்களுக்கு பயந்து எதிர்காலத்துக்கு பயந்து சூழ்நிலைக்கு பயந்து 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 வாழ்கிற வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை மனுஷர்கள் நமக்கு என்ன செய்வார்களோ இந்த சூழ்நிலை எனக்கு என்ன செய்யுமோ ஒருவேளை என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுமோ என் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிடுமோ என் குடும்பம் எப்படி பிழைக்குமோ என்னுடைய வேலையில் ஒரு முன்னேற்றம் வருமா என்று ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு பயத்தோடு கூட பயத்தின் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் உங்களை கைவிடப் போவதில்லை என்று ஹழலூயா ஹலலூயா ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர் என்பது விசுவாசிங்க அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் நம்ம நிச்சயமாய் கைவிடப் போவதே இல்லை பயப்படாதீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு எதிராக எழும்பினாலும் சரி அந்த சூழ்நிலையில நீங்க மூழ்கி போவது போல சூழ்நிலை இருந்தாலும் கூட தாவிதை போல வாய் திறந்து சொல்லுங்க நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படின் என்று அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை உங்க உள்ளத்துல விதைத்து வாயில பேச ஆரம்பிங்க எதிர்ப்புகள் இருக்கலாம் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம் உங்க வாழ்க்கை முடியறது போல காட்சி சூழ்நிலை உங்களுக்கு தெரியலாம் இந்த வெயில் காலத்துல பாருங்களேன் ரோட்ல நீங்க பார்க்கும் போது காணல் நீர் என்ற ஒரு காரியத்தை பார்க்க முடியும் தண்ணீர் போல தெரியும் ஆனா உண்மையில தண்ணீர் கிடையாது ஒரு தோற்றம் ஒரு மாயம் அதே போலதான் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் தேவடைய ஊழியக்காரங்க நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் இப்போ நீங்க கடந்து போகிற இந்த கடினமான சூழ்நிலை காணல் நீர் போன்ற ஒரு மாய தோற்றம் தான் ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நிச்சயமாக இதிலிருந்து உங்களை விடுவித்து உயர்த்த போகிறார் ஏசு கிறிஸ்து நாமத்தில் இதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் ஒரு முறை ஒரு சகோதரி ஒரு விசுவாசி ஒரு பாஸ்திர இடத்துல போயிட்டு பாஸ்டர் கிட்டே அழுது புலம்னா பாஸ்டர் நேரடியாக போய் தன்னுடைய அவருடைய வீட்டில் சந்திச்சாங்க வீட்டில் போய்ட்டு பர்சனலாக பார்த்து சொன்னாங்க பாஸ்டர் என்னுடைய வாழ்க்கை எனக்கு கசந்து போயிடுச்சு என்னுடைய வாழ்க்கையிலோட என்னுடைய போராட்டங்கள் எதிர்த்து நின்று மேற்கொள்ள முடியல என்னுடைய வாழ்க்கை எப்போ முடிஞ்சிருமோன்ற பயத்தோடு கூட இருக்கிறேன் நான் வாழ்வேனா என்பது கேள்விக்குறியா எனக்கு இருக்குது நான் என்ன செய்ய போகிறேன் என்று அந்த பாஸ்டர் இடத்துல அழுது புலமுனாங்க அந்த பாஸ்டர் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு பதிலாக அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு வேத வசனம் ஏதாவது ஒன்று சொல்வதற்கு பதிலாக செய்தார் அந்த பாஸ்டர் அந்த சகோதரி அழைத்து கொண்டு அவருடைய கிச்சனுக்கு சமையலறைக்கு போனாராம் அந்த சமையலறையில் போயிட்டு அந்த இடத்துல மூன்று பொருட்களை கொடுத்தாராம் முதல் பொருள் ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டாவது பொருள் ஒரு முட்டை மூணாவது பொருள் கொஞ்சம் காஃபி பவுடர் அந்த சகோதரி அந்த விசுவாசியை பார்த்து அந்த பாஸ்டர் சொன்னாராம் அம்மா நீங்க ஒரு மூணு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்க சொன்னாராம் அவங்க மூணு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டாங்க அந்த மூன்று பாத்திரத்தை தண்ணீரை ஊற்ற சொன்னாராம் மூணு பாத்திரத்தை அவங்க தண்ணீரை நிறைச்சாங்க அந்த பாச சொன்னாராம் இந்த மூன்று பாத்திரத்துல மூணு ஸ்டவ்ல வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்களும் அந்த மூணு பாத்திரத்தையும் மூணு ஸ்டவ்ல வச்சிருக்காங்க மூணு பாத்திரத்துல இருக்க தண்ணீரும் கொதிக்க ஆரம்பிச்சதுங்க கொதிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பாச சொல்லியிருக்கிறாரு சகோதரியே இந்த உருளைக்கிழங்கு முதல் பாத்திரத்துல போடு என்று அந்த சகோதரி போட்டாங்க ரெண்டாவது இந்த முட்டையை இந்த ரெண்டாவது பாத்திரத்துல போட்டாங்க மூன்றாவது சொன்ன இந்த காஃபி பவுடர் அப்படியே அந்த மூன்றாவது பாத்திரத்துல போடு என்று சொன்னாங்க அவங்களும் போட்டாங்க இந்த மூன்றும் அந்த அந்த கொதிக்கிற நீர்ல நன்றாக கொதிக்க ஆரம்பிச்சது ஒரு ஐந்து நிமிடம் கழுத்து அந்த பாச சொல்லிருக்காரு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒவ்வொரு பாத்திரத்தையும் எடுத்து வைங்க என்று எடுத்து வச்ச பிறகு அந்த பாச சொன்னாராம் இப்போ நீ அந்த பாத்திரங்களுக்குள்ள காண்பது என்ன என்று கேட்டாராம் அந்த சகோதரி சொன்னாங்க ஒன்றும் காணலை நான் போட்டது அப்படியே இருக்குன்னு சொன்னாங்க இல்லை இல்லை கொஞ்சம் கவனமாக பாருன்னு சொன்னாங்களாம் கவனமாக பார்க்கும்போது அந்த சகோதரி அந்த முதல்ல இருக்கிற அந்த பாத்திரத்தை பார்த்து கொண்டு இருக்கும்போது பாச சொல்லியிருக்கார் அந்த உருளைக்கிழங்கை இப்போ நீ வெளியே எடுமான்னு சொன்னாராம் வெளியே எடுத்த உடனே பாச சொன்னாராம் சகோதரியே நீ இந்த உருளைக்கிழங்க அந்த தண்ணீருக்குள்ளே போடும்பொழுது போடும்போது அது கடினமாக இருந்தது ஆனால் இப்போ பார் அது போய் மென்மையானதாக வெளியே வந்திருக்கிறது என்று ரெண்டாவது சொன்னாராம் அந்த முட்டை உள்ளே போகும்போது உடைந்து போகிற ஒரு பொருளாக உள்ளே போச்சு ஆனால் இப்போ வெளியே எடுக்கும் பொழுது அந்த ஓடு மட்டும் கழண்டு உள்ள ஒரு மென்மையான பொருளாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியுதா என்று சொன்னாராம் மூணாவது பொருளை பார்த்துருக்காரு மூணாவது பொருளை காம்பித்து சொன்னாராம் இந்த காஃபி பவுடர் தண்ணீருக்குள்ளே போச்சு முட்டையும் உருளைக்கிழங்கும் தன்னை கொண்டது ஆனால் இந்த காஃபி பவுடர் தன்னை மட்டுமில்ல அந்த தண்ணீரையும் மாற்றிவிட்டது பார்த்தாயா என்று சொன்னாரான் இதிலிருந்து அந்த சகோதரிக்கு அந்த பாஸ்டர் சொன்னாராம் சகோதரியே உபத்திரவங்கள் வரும்போது சோர்ந்து போகாதே என்ற வார்த்தையை நீ கேட்டதில்லையா உபத்திரவங்கள் வரும்போது தேவனை பற்றி கொள்ள வேண்டும் என்று உனக்கு தெரியாதா உபத்திரவங்களை பார்த்து பயப்படாதே உபத்திரவங்களை பார்த்து சோர்ந்து போகாதே நீ தேவனுடைய பிள்ளையானால் உபத்திரவங்களை தேவன் தான் உனக்கு அனுமதிக்கிறார் என்று பார்த்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உபத்திரவங்கள் நம்மை பூரணப்படுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள் நம்ம ஏற்படுகிற தொந்தரவுகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நெருக்கங்கள் என்ன தெரியுங்களா செய்து தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாக மாற்றுகிறது எல்லாருக்கும் இல்ல யார் அதன் மத்தியிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களை மாற்றுகிறது உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த மூன்று பொருளை வைத்து பார்ப்போமே சிலர் நம்முடைய வாழ்க்கையில உபத்திரவங்களுக்கு முன்பாக நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாக தான் இருப்போம் ஆனால் நாம எப்படிப்பட்டவங்களா இருப்போம் தெரியுங்களா அந்த கொதிக்கிற தண்ணீருக்குள்ள போவதற்கு முன்பாக உருளைக்கிழங்கு எப்படி இருந்ததோ நம்ம சிலர் அது போல ரஃப் ஆன இருப்போங்க ஆகிருப்போங்க ரஃப் கேரக்டராக இருப்போம் எதுக்கும் வளைந்து கொடுக்க மாட்டோம் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டோம் யாருடைய சொல்லையும் கேட்க மாட்டோம் அது சரி என்று தோன்றினாலும் கூட இவர் யார் எனக்கு சொல்றது எனக்கே நிறைய அறிவு இருக்கிறது சொல்லிக்கொள் கொண்டிருப்போம் ஆனா அந்த தண்ணீருக்குள்ள போன அந்த உருளைக்கிழங்கு மென்மையாகி வெளியே வந்தது போல உபத்திரவங்களை சந்தித்து நாம் நம்முடைய கேரக்டர் மாற்றப்பட்டவர்களாக வெளியே வருவாங்க உங்களுக்கு தெரியுங்களா அந்த உருளைக்கிழங்கும் சரி முட்டையும் சரி காஃபி போடும் சரி ஒரே விதமான பிரச்சனை தான் அனுபவித்தது இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ஒன்று குருந்தியார் பத்தாம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகள் தான் நமக்கு வருகிறது வேறு சோதனைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறதே இல்லைங்க நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வந்தது யாருக்குமே வரக்கூடாது உண்மை என்ன தெரியுங்களா எல்லாருக்கும் வருகிற சோதனைகளை தான் நாமும் அனுபவிக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் நான் சோதனை அனுபவிச்சிருக்கிறேன் உபத்திரவங்களை அனுபவிச்சிருக்கிறேன் உபத்திரவங்களை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் ஆனால் அந்த உபத்திரவங்கள் என்னை அழிக்கவில்லை அதற்கு பதிலாக உபத்திரவங்கள் என்னை உருவாக்கியது இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உபத்திரவங்கள் நிச்சயமாக உங்களை உருவாக்கும் எல்லாரும் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் தான் சந்திக்கிறோம் சிலர் கடினமானவர்களாக இருக்கிறோம் ஆனால் உபத்திரவங்கள் நம்மை மென்மையானவர்களாக கீழ்ப்படுகிறவர்களாக மாறுகிறோம் ஆனால் சிலர் எப்படி தெரியுங்களா சீக்கிரத்துல உடைந்து போகிறவர்களா இருப்பாங்க முட்டை போல ஒரு முட்டை நீங்க கீழே டிராப் பண்ணீங்க உடனே உடஞ்சி செதறிடும் அதே போல சிலர் சீக்கிரத்துல உடைஞ்சு போயிடுவாங்க சீக்கிரத்துல சோர்ந்து போயிடுவாங்க சீக்கிரத்துல நம்பிக்கை இழந்து போயிடுவாங்க ஆனால் உபத்திரவங்களும் தேவன் அவர்களுக்கு அனுமதிக்கிற கடினமான சூழ்நிலைகளும் அவங்களை எப்படி தெரியுங்களா மாற்றுகிறது அந்த கொதி தண்ணீர்ல பட்ட முட்டை எப்படி மென்மையானதா உள்ள மாறுகிறது அது போல உடைந்து போகிற அவர்கள் உள்ள அந்த முட்டை சா அந்த அதாவது தண்ணீரில் கொதிக்கிற தண்ணீருக்குள்ளே போவதற்கு முன்னாடி முட்டை சீக்கிரம் உடஞ்சிடும் ஆனால் கொதிக்க வைத்த பிறகு தண்ணீரில் போய் வெளியே வந்த பிறகு அந்த முட்டை நீ கீழே போட்டாலும் அந்த ஓடு மட்டும்தான் உடையமே தவிர உள்ள இருக்கிற முட்டைக்கு ஒன்றுமே ஆகாது சிலர் உடைந்து போகிற நபர்களாக போகிறோம் ஆனால் உபத்திரவங்கள் நம்மை உருவாக்கி நம்மை உறுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறது

உருளைக்கிழங்கை போல கடினமானவர்களாக இருக்கிறோம் ஆனால் உபத்திரவங்கள் மூலமாக நாம் மென்மையானவர்களாக மாறுகிறோம் சிலர் முட்டையை போல உடைந்து போகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் உபத்திரவங்கள் நம்மை வைராக்கியம் உள்ளவர்களாக உறுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறது ஆனால் அந்த கடைசி காரியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் அதைத்தான் நான் உங்களுக்கு கடைசியில சொல்றேன் அந்த காஃபி பவுடர் என்ன தெரியுங்களா பண்ணுச்சு தன்னை மட்டுமல்ல தன்னை உபத்திரவப்படுத்தின அந்த தண்ணீரையும் காஃபியா மாத்திருச்சு ஒரு நல்ல அருமா நல்ல ஒரு ஒரு அருமையான வாசனை உள்ள ருசி உள்ள ஒரு காஃபியா மாற்றுச்சு இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் தேவனுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு கீழ்ப்படுகிற இருந்தால் உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிப்பீர்கள் உங்கள் உபத்திரவப்படுத்துகிறவர்களையும் உங்கள் சாட்சியினாலே ஆதாயப்படுத்துவீர்கள் யார் உங்களை கீழே தாலும் நினைக்கிறாங்களோ அவர்களுக்கே நன்மை செய்து தீமையை நன்மையினால் வெல்லு என்கிற அந்த வேத வார்த்தை நீங்கள் நிறைவேற்றி முடிப்பீர்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உபத்திரவம் ஒரு நாளும் நம்மை அழிக்காதுங்க உபத்திரம் ஒரு நாளும் நம்மை கீழே தள்ளாது உபத்திரம் ஒரு நாளும் நம்மளை மரணத்துக்கு நேராக கொண்டு போயிடாத காரணம் தெரியுங்களா இன்னமும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை படகுல இருக்கிறார் வாழ்க்கை படகுல கர்த்தர் இருப்பார் என்றால் நாம் ஐயோ மடிந்து போகிறோம் என்று அலற வேண்டிய அவசியம் இல்லை அவர் உயிரோடு இருப்பதுனால நாமும் உயிரோடு இருப்போம் அவர் ஜீவிப்பதுனால நாமும் ஜீவிப்போம் அதனால இந்த வார்த்தைகளை சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே சகோதர சகோதரியே இந்த வார்த்தையை உங்களுக்கு நேரா இப்பொழுது பார்த்து சொல்லுகிறேன் அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுவதில்லை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எதை செய்ய தீர்மானம் பண்ணிருக்கிறாரோ அந்த ப்ராஜெக்ட் நிறைவேற வரைக்கும் அந்த அசைன்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் உங்களை யாரும் அழிக்கவும் முடியாது ஏன் நான் இப்படி சொல்றேன் தேவன் உங்களை வைத்து என்ன திட்டம் பண்ணி அந்த திட்டம் நிறைவு வருகிற வரைக்கும் நீங்களே உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்க அந்த வசனத்தை உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு சொல்லி ஜெபம் பண்ணுங்க முக்கியமா இந்த உபத்திரவ கால கட்டத்துக்குள்ள ஒருவேளை நீங்க இந்த உபத்திரவத்தின் மத்தியில் போகிறவர்களா இருந்தா இந்த உபத்திரவ கால கட்டத்துக்குள்ள ஒரே ஒரு காரியத்தை யோசிங்க நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறேனா தேவனுக்கு கீழ்ப்படுகிற நபரா நீங்க இருந்தா நிச்சயமாக இந்த உபத்திரவங்கள் உங்களை உருவாக்குமே தவிர உங்களை உருக்குலைக்காது என்பதை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஜபம் பண்ணுவோமா கண்களை மூடி நாம ஜபம் பண்ணுவோம் இதுல நேசிக்கிற அன்புத்தகப்பனே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனைப்பட்டு ஜபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரனுக்காக சகோதரிக்காக இயேசு கிறிஸ்து நாமத்தில் செமிக்கிறேன் இவங்க வாழ்க்கை பாதையை நீங்க அறிந்திருக்கிறீங்க இப்பொழுது இவர்கள் கடந்து வருகிற இந்த பாதையை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே மக்க ஸ்ரோத்திரம் உங்களுடைய பிள்ளைங்க அப்பா உபத்ரவத்தின் பாதையில நடந்து வந்தாலும் கடினமான சூழ்நிலையிலே கடந்து வந்தாலும் கூட கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறீங்க நீங்க வாக்கு பண்ணினபடி நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன் என்று சொன்னிரு அந்த வார்த்தையின்படியே இவர்களோடு கூட இருப்பீராக இவர்களை காத்துக் கொள்வீராக ஆண்டவரே சமாதானத்தின் தேசத்துக்குள்ளே மறுபடியும் கொண்டு வருவீராக அது மாத்திரமல்ல சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணினரு அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவீராக இந்த உபத்திரவங்கள் மத்தியிலே உம்மை கிட்டி சேர உம்மை அதிகமாய் நெருங்க ஆண்டவரை உம்மோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கை வாழ இவர்களுக்கு உதவி செய்யும்படியா நான் செபிக்கிற இயேசு கிருஷ்ண நாமத்தினால உடனே கிருபையுள்ள கரணத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா இந்த மாதம் இவர்களுக்கு